ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குட்டி பையனோட அக்கௌண்ட் தான் பார்க்க போகிறோம். அவனுக்கு ஏஜ் வந்து 13. நம்ம தமிழ்நாடு கிடையாது, ஹாங்காங். ஆனால் என்னை நம்பி அக்கௌண்ட் தரான், பார்த்துக்கோங்க. சும்மா அந்த கலெக்ஷன் போட்டு விடுங்க, நான் எல்லா காஸ்டியூமே எடுத்து வச்சுருக்கேன். எல்லா காஸ்டியூம் மட்டும் இல்லை, இதுவரை நான் கலெக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இவ எல்லாமே வித்தியாசமாக வச்சுருக்கான். அது நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும், எது எது எந்தெந்த இவனு. சத்தியமாக என்னால் கெஸ்ஸே பண்ண முடியல. நீங்களே பாருங்கள், நான் உள்ளே போகிறேன். வேறு லெவலில், ப்ரொஃபைலே வேறு லெவலில் வச்சுருக்கேன். ஆள் பிசி மாதிரி விளாடுவான். இவனோட பிளேயிங்கே நான் போட்டிருக்கேன். ஓகே, இவனோட ஃபஸ்ட்டு காஸ்டியூம்லேருந்து போயிடுவோம். இது வந்து கியூபில் தந்தது, இது எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து கொஞ்சம் ரேரான காஸ்டியூம், இப்போ கூட எல்லோரும் எடுத்துட்டாங்க. இது கொசுமண்டை எங்கே பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸ்ட்ரீட் பாய், இதெல்லாம் ஓட்டிட்டுருவோம். எது எது பார்த்தோமோ அதெல்லாம் ஓட்டிட்டுருவோம். இது வந்து எப்போவுமே தர்றது, இந்த ஒரு 10 டைமண்ட் ஸ்பின்ல தர்றது. இது கொஞ்சம் 1000 டைமண்டில் தந்தது, அப்பப்போ விடுவாங்க. ஈவெண்ட்டு இதுக்கு அப்புறம் விடுவாங்க தெரியல. இதெல்லாம் இல்லைட்டு இதெல்லாம் ஓட விட்டுருவோம். நான் எது ரேரன் மட்டும் அது மட்டும் நான் காமிக்கிறேன், அதை மட்டும் கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இதெல்லாம் எல்லாமே ஈவெண்ட்டில் விட்டுறது, எல்லாமே பார்த்துக்கிட்டே இருங்க. நான் இது ஈவெண்ட்டில் விட்டுறது. அவன் நிறைய தலைலாம் எடுத்து வச்சுருந்தான். இது என்ன காஸ்டியூம், எது நீங்கள் முடிஞ்சளவு கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன காஸ்டியூம்னு, இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க, இதுவும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் ஓட விட்டுருவோம். பாருங்கள், இவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்கான், எல்லாமே வேறு வேறு வச்சுருக்கான். அவன் நிறைய தலைலாம் வச்சுருக்கான். அது என்னென்ன எது இதில் எடுத்தான்னு முதக்கொண்டு எனக்கு தெரியல. இது என்ன காஸ்டியூம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் பார்த்ததே இல்லை, இது வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இந்த காஸ்டியூம் பாருங்கள், இந்த காஸ்டியூமு கரெக்டாக. இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, இது என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஓகே, இதெல்லாம் எல்லாமே நம்ம இப்போ ரீசெண்டாக வந்தது தான், மற்ற எல்லாத்தையும் ஓட விட்ருவோம். ஆ, இது அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இது எதில் விட்டாங்க, ஓ இது இன்றைக்கி பெற்று. ஓகே ஓகே, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வேறு எல்லாமே ஃபுட்பால் ட்ரெஸ்லேருந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஐயோ, வேறு லெவலில் இருக்குது, பக்காவாக எடுத்து வச்சுருக்கான். ஓகே, இந்த காஸ்டியூம் இது இப்போ எலெக்டில், இது சும்மா கொடுக்குறது எதுவுமே கிளைம் பண்ண தேவையே இல்லை. இவ்வளோ காஸ்டியூம் எடுத்து வச்சுருக்கான் பார்த்துக்கோங்க. ஆனால் அவள் வீட்டில் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கு மட்டுமே எனக்கு காசு தருவாங்க, ஆனால் நைட்டு ஃபுல்லாக விளையாட விட மாட்டாங்க. அது எனக்கே தெரியும், அதனால தான் காலையில் அக்கௌண்ட்டு கொடுத்துட்டு ஆள் ஓடிட்டான். நைட்டு விளையாட விட மாட்டாங்க வீட்டில், ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் வேறு. ஓகே, இதில் நான் தலையை மட்டும் காமிக்கிறேன், ரேரானதே காமிக்கிறேன். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. இது என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஆ, இது வந்து இப்போ தான் விட்டது. ஓகே, இதெல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நிறைய ரேர் காஸ்டியூம் வச்சுருந்தான். அப்படியே நான் போக போக ஓட்டி விடுறேன், பாருங்கள் என்னென்ன வச்சுருக்கான்னு. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்தது. ஓகே, இதெல்லாம் வந்தது. ஓகே, இதில் பாருங்கள், வேறு லெவலில் வச்சுருப்போம். எது எது எதுன்னு நான் கரெக்டாக சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணணும். இந்த கண்ணை பார்த்துக்கோங்க, இது எதுலேருந்து வந்ததுன்னே தெரியல, இதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருங்க. ஓகே, இந்த வாய், இது எதுலேருந்து வந்துச்சுன்னு தெரியல, இதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறியே. எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக போக போக வச்சுருப்போம். இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ட்ரி இல்லை, அதனால் கேட்குறேன். இப்போ வரைக்கும் எந்த ஈவெண்ட்லேயும் இது முன்னாடி விட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஓகே, இதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு தலை மாதிரி வச்சுருக்கான், இது என்னன்னு தெரியல. முக்காவசி இது ரேர் தான் வச்சுருக்கான், இதை விட சாம்பராய மண்டலாம் வச்சுருக்கான். மறுபடி இதெல்லாம் போட்டு இருந்தால் கொடூரமாக இருக்கும். ஓகே, இந்த மண்டை பார்த்துருப்பியே, இந்த மண்டை பார்த்துருப்பியே, எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக இருக்குது. இந்த இது எதில் விட்டாயினே தெரியல, வேறு லெவலில் இருக்குது. கொசு மண்டை மாதிரி கொத்துனால தான் இதை பாருங்கள், அதுக்கு மேலே இருக்குது. இது ஏதோ பைப்பு மாதிரிலாம் போகுது, பக்காவாக இருக்குது. இது என்னென்னு இதுக்கும் ஒரு கமெண்ட்டை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, மீது எல்லாமே கர்ச்சீஃப்லேருந்து எல்லாமே ஈவெண்ட்டில் விட்டுறேன். நான் இருந்தேன் ஒன்றுடாம எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன். பச்சை கலர் கர்ச்சீஃப் எடுத்து வச்சுருக்கான், எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் வேறு லெவலில். ஓகே, காஸ்டியூம் பார்த்துருவோம். இதெல்லாம் எல்லாமே பார்த்துட்டியா, இதுக்கு மேலே என்னத்தை பார்க்க. எல்லாமே ஓட விட்டாச்சு. பேண்ட்லாம் பார்த்துக்கோங்க, அதோட ஈக்குவல் தான். எல்லாமே சும்மா ஒரு ஆட்டம் டச் பண்ணி பார்த்துருவோம். எல்லாமே வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து நம்ம டைரெக்டாக கன் கலெக்ஷன் போயிடுவோம். வேறு எதுவும் ஃபுல் காஸ்டியூம் வாங்கி வச்சுருக்கானா? ஐயோ, தைனோ ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சுருக்கான், வேறு லெவலு. ஓகே, இந்த இது சூழல் என்ன நினச்சிருக்கானோ, இப்போ எதாவது வித்தியாசமாக வச்சுருக்கானோ, அது மாதிரி அது மட்டும் நீங்கள் எல்லாமே பார்த்து சொல்கிறீங்கன்னா பார்த்து சொல்லுங்கள். ஓகே, இங்கே பாருங்களா, ஐயோ, இன்குபேட்டரில் 2 ப்ளூ பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கான். ஷார்ட் கனில் ப்ளூ பிரிண்ட் எக்ஸ்ட்ரா கிடக்கு, இதில் ஒரு ப்ளூ பிரிண்ட் எக்ஸ்ட்ரா கிடக்கு, இதில் ஒரு ப்ளூ பிரிண்ட் எக்ஸ்ட்ரா கிடக்கு. செம்ம வீட்டு கை போல் ஆள், எல்லா ப்ளூ பிரிண்ட்டுமே எடுத்து வச்சுருக்கான். ஆனால் ஸ்டோன் இருக்காது எனக்கு தெரிஞ்சு, இவ்வளோ ப்ளூ பிரிண்ட் எடுத்துவேன். ஆனால் ஏன் ஃபஸ்ட் காஸ்டியூம் எடுக்கல, ஏன்னா ஸ்டோனுக்கு ரொம்ப இது. எல்லாருமே ஸ்டோன் எடுக்கிறதே கஷ்டப்பட்டு விடுவாங்கன்னு சொன்னால் இவன் ஜி அப்படியே மாற்றி சொல்கிறேன் பாருங்கள். ப்ளூ பிரிண்ட் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொன்னால் இவன் ப்ளூ பிரிண்ட்லாம் எஸ்கே சபீர் இப்படி தான் வச்சுருப்பான், வரிசையாக அடிக்க வச்சுருப்பான்.
ஆஹா, நல்ல சகுனம். 2 மணிக்கு ஊழ விழுதுண்ணா. ஓகே, அதெல்லாம் பார்த்துக்குருவோம். நம்மளுக்கு எதுவும் சேனலுக்கு ஊழ விட்டுறாமல் இப்போ தான் நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, இதெல்லாம் பாருங்கள், நேம் சேஞ்ச் கார்டு உம்மாட்டி 5 வச்சுருக்கான். ஓகே, இதோட சேர்ந்து 5வது பூஜை இந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவோம். ஹரிஷ்கார் வீட்டின்னு வேறு லெவலில் இருக்குது. காலையில் தம்பி முழிச்சு பார்ப்போம், எங்கண்ணே என் அக்கௌண்ட்டை கேணாம் அப்படின்னு அழுவான் பாருங்கள். ஹாங்காங்கிறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம தம்பி தான். ஹாங்காங்கிலேருந்து நம்மளுக்கு நம்பிக்கையாக சும்மா போட்டுவிடுங்க ப்ரோ, நான் ஐடி பாஸ் எடுத்துறான், வேறு லெவல்னே சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கலெக்ஷன் பார்த்துருவோம், வேறு லெவலில் வச்சுருவேன் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், M14க்கு மட்டும் என்னென்ன எல்லாமே தேசமாக வச்சுருக்கோம் பாருங்களேன். இதெல்லாம் சூப்பர் ஸ்கின்னு. ஓகே, இது எனக்கு பெஸ்ட்டு. டபுள் ரெட் ஆஃப் ஃபயர் AWM-ல அடிக்கி வச்சுருக்கான் பாருங்கள் தம்பி. ரெட் ஆஃப் ஃபயர் வச்சுருக்கான், ரீலோட் ஸ்பீடு வச்சுருக்கான், மேக்சி வச்சுருக்கான், ரெட் ஆஃப், இதுவும் ரெட் ஆஃப் ஃபயர். இது டபுள் ரெட் ஆஃப் ஃபயர்னால பெஸ்ட்டாக இருக்கும். அப்பா யோ காய்ஸ், இதை மட்டும் பாருங்கள். ஆட்டோ பாவி இங்கே பாருங்கள், டாப் ஒன்று எடுத்து வச்சுருக்கான். ஓகே காய்ஸ், டபுள் ரெட் ஆஃப் ஃபயர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், சிங்கிள் டேமேஜு டபுள் மேக்சி இது எடுத்து வச்சுருக்கான். அதை விடுங்க, பச்சை கலரும் எடுத்து வச்சுருக்கான். ஏண்டா எல்லாமே எடுத்து வச்சிருக்கடையா, என்னடா எத்தனை ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கான் தெரியல. இதில் வேறு எக்ஸ்ட்ரா 2 ப்ளூ பிரிண்ட்டு வேறு கிடக்கு வேலட்டில். இவன் எடுக்கிறது எல்லாமே எடுத்து வச்சுருப்பான் போல். பாருங்களேன், எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப செலவு பண்ணுவாங்களோ, அவள் வீட்லேயே எல்லாமே அசெப்ட் பண்ணுறாங்க. ஓகே பரவாயில்ல, இது படித்தாலும் நல்லாயிருக்கு. ஏன்னா ரொம்ப குட்டி பையன், 13 ஏஜ் தான் அது. ஆனால் எல்லாமே எடுத்து வச்சுருக்கான். ஒரு நார்மலாக ஒரு M10 எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த இன்குபேட்டரே விலைக்கு வாங்கி வச்சுருக்கான். இங்கே பாருங்களேன், இன்னும் ஓடிட்டுருக்கு, டபுள் டேமேஜில் ஆல்ரெடி இருக்குது. ஏண்டா நீ சும்மா காசுப்பட்டு வேஸ்ட் ஆகுன்னு இருக்கேன். இது மட்டும் இல்லை, இந்த கலெக்ஷனை பாருங்கள், எத்தனை ப்ளூ பிரிண்ட்டு, எத்தனை அந்த எல்லா ஏக்கையும் பெருமையாக எடுத்து வச்சுருக்காங்க கைஸ். இவ்வளோ இந்த அக்கௌண்ட்டு தான் நான் சொல்கிறது ஒர்த்தான அக்கௌண்ட், இதுவரை போட்டதில் இல்லை. முக்கால்வாசி இதை ஷேர் பண்ணுங்கள், இவனாச்சும் எல்லா ஐக்கையும் எடுத்து வச்சிருவானு பாருங்க. ரெட்டு ஊதா எல்லோ அடா பாவி, டே இது வேஸ்ட்டு, இதை யாரா ஐக்கேட் பண்ணி வச்சா. ட்ராகனுக்கு எல்லாமே வச்சுருக்கோம் இங்கே பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கே கிட்டே வச்சுருப்பான் வேறு லெவலில். UMP ஏன் இதை வச்சுருக்கான்னு தெரியல, இது தான் பெஸ்ட்டு. இதை ஏன் வச்சுருக்கான், சிங்கிள் ரேட் ஆஃப் இது தான் பெஸ்ட் என்ன தெரிஞ்சு. ஓகே, இவட்டு இல்லாத கண்ணே இல்லை காய்ஸ், இங்கே பாருங்கள், டபுள் ரேட் ஆஃப் ஃபேரு வேறு லெவலு. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் இது கூட போகும், கண்டிப்பாக செம்ம ரேட்டு போகும். அட பாவி குப்பிட்ஸ் கார் மட்டும்தான் இல்லாமல் இருக்கு வேண்டாம், இப்போ அடுத்து டைட்டன்ஸ் கார் விடுவாங்க, கண்டிப்பாக விடுவாங்க காய்ஸ். ரெடியாக இருந்துக்கோங்க, காசு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. இப்போ ஏகே வந்த மாதிரி அடுத்து டைட்டன்ஸ் கார் தான் கண்டிப்பாக எல்லாருமே வாங்க. ஓகே இதில் பார்ப்போம், டபுள் டேமேஜ் சும்மாவே பட்டைய கிளப்பும். ஓகே இது டபுள் ரேட் ஆஃப் ஃபேரு. ஐயோ MP40-ல பாருங்கள், எல்லோ எடுத்து வச்சுருக்கான், நீ வேறு லெவல்ரா. இதில் லாபியில் சரி வச்சுருவோம். இதில் பாருங்கள், ஊதா எடுத்து வச்சுருக்கான் மெக்கானிக்கல். ஓகே வேறு லெவல்னே சொல்லலாம், எல்லாமே எடுத்து வச்சுருக்கான். SKS இது மாட எடுத்துட்டேன், டபுள் டேமேஜ், இங்கே ஒரு டபுள் டேமேஜ், டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, டபுள் அக்யூரிசி, டபுள் டேமேஜ், எத்தனை டபுள் டேமேஜ், டபுள் அக்யூரிசி. இதுதான் ஆனால் பெஸ்ட்டு ஸ்கின் இருக்கிறத என்றைக்குமே எடுத்து விளாடுங்க, ஏன்னா எக்ஸ்ட்ரா டேமேஜ் தரும். இதுதான் ஏன் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். ஓகே ஓகே, இதை எடுத்துக்கிட்டேன், ஏன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் பெஸ்ட்டு. கார் நேடேட்டில் விதவிதமாக வச்சுருக்கான்ப்பா. அப்பா சாமி, டே நான் சத்தியமாக நான் நினச்சே பார்க்கல, ஏன்னா சும்மா நான் ப்ளூ பிரிண்ட் வச்சுருப்பேன், நான் அக்கௌண்ட் கூட பார்க்கல. இப்போ தான் நான் உள்ளே வரேன், நானே வாயை புலந்துட்டேன், என்னடா அவன் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கான், ஒரு வேளை ஸ்டோன் இல்லையோ அப்படி தான் நான் நினச்சேன். ஏன்னா இவன் டாப் ஒன்று எடுத்துருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நிற்கிறான் அப்படின்னு பார்த்தா, எல்லா ஏக்கையுமே எல்லா இதுவுமே எடுத்து வச்சுருக்கான். M10-ஐயும் இவன் வேறு லெவல்னே சொல்லலாம், எல்லாத்துலேயும் டாப் ஒன் கஸ்டியூம் எடுத்து வச்சுருக்கான். ஓகே SM8-ல இது தான் பெஸ்ட்டு, இதை விடுங்க, ஓட விடுங்க, இதெல்லாம் ஓட விடுங்க. அடப்பாவி ஓசியில் கொடுத்த ஓசியில் கொடுத்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அதையும் எடுக்காமல் விட்டுருக்கான், இதை எடுத்து வச்சுருக்கான். ஓகே அதெல்லாம் பரவாயில்ல, இதுக்கும் மட ஸ்கின் வாங்கிட்டு இருப்பேன், இதுக்கும் எடுத்து வச்சுருக்கான் பாருங்கள். P90 வேறு லெவலு, டபுள் டேமேஜ், டபுள் ரேஞ்ச், ஆனால் இது என்ன டபுள் டேமேஜ் ரீலோட் ஸ்பீடு. ஓகே ரேஞ்சே எடுக்கட்டும், இதுதான் பெஸ்ட்டு. இதான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் போல, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ரேஞ்சு, இதுவும் கொஞ்சம் பெஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா ஒரே அடியில் செத்துருவாங்க. இவன் பழைய பிளேயர்னு பார்த்துக்கோங்க, கட்டானா ஏன் இதை வச்சுருக்கான் தெரியல, ஏதோ வச்சுட்ருவோம் பழைய பிளேயருக்கு நம்ம ஆளுக்கு. ஓகே டபுள் சர்க்குன்னு பாருங்கள், டபுள் டேமேஜு, சிங்கிள் அக்யூரிசி விளாண்டிட்டு இருந்தான். இது பாருங்கள் அட்டி நொறுக்கி விடுது, ஐயோ வேறு லெவலு. இதுதான் எனக்கு எடுக்கணும் ஆசை. என்ன நம்ம தம்பிக்கு ஒரு கிவ்வே மாதிரி கொடுத்தாச்சு, மற்றபடி இது எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா என் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து என்றைக்குமே டாப் அப் பண்ண மாட்டேன், எனக்கு ஸ்கின்னு வாங்க மாட்டேன். எனக்கு தேவை ஒரு MP40, ஒரு ஸ்கேரு, ஒரு ஏகே, எல்லாமே இருக்குது என்கிட்ட. அதனால் அந்த மூணு தவிர நான் டாப்அப்பே பண்ண மாட்டேன், இதுக்கு மேலேயும் பண்ண மாட்டேன். க்ளோவல் ஸ்கின் இல்லை, அதனால தான் அந்த க்ளோவால் எடுத்தேன். ஓகே கிரனட் பாருங்கள், வேறு வேறு லெவலில் வச்சுருக்கான் க்ளோவால். ஐயோ கலர் கலராக வச்சுருக்கான் தம்பி. இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7,
8 9 10 இப்போ உள்ள ஈவெண்ட்லாம் ஓவர் செலவு பண்ணியிருக்கான். இவன் முன்னாடி இருந்தே செலவு பண்ணானா இந்த அக்கௌண்ட்லாம் கண்டிப்பாக 1 லேக் மேலே போகும். ஃபுல்லாமே எடுத்து வச்சுருக்கான். ஒரு ஏகேலேருந்து எத்தனை ஏகே எடுத்து வச்சுருக்கான் பாருங்கள். இதெல்லாம் அப்படியே ஓட விட்டு காமிச்சிருவோம். பேக்கெலாம் பாருங்கள் என்னென்ன பேக் வச்சுருப்பான்னு. கண்டிப்பாக நிறைய பேக் வச்சுருப்பான், சொல்ல தேவையில்லை. எல்லா தேசமாக வச்சுருப்பான். வெஹிக்கிள்ஸ், ஐயோ இங்கே வருங்க. பைக்குக்கு மட்டும் எத்தனை ஸ்கின்னு? 3 ஸ்கின்னு. காருக்கு 3 ஸ்கின்னு. ஜீப்புக்கு 3 ஸ்கின்னு. இதுக்கு 3 ஸ்கின்னு. அவ்வளோதான், எல்லாமே எடுத்து வச்சுருக்கான். இந்த அக்கௌண்ட்டு தான் ஒருத்தான அக்கௌண்ட், எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் அக்கௌண்ட்டு. இங்கே பாருங்க, ஸ்குவாட் போர்டு எல்லாத்தையும் தூக்கிட்டான் தம்பி. ஓகே, வேறு லெவல்னே சொல்லலாம். பின் இதெல்லாம் எதுக்கு போட்டுட்டு பேனரு? வேறு என்ன, எமோட் பார்க்கணும். எமோட் பார்த்துருவோம். அது எதுக்குள்ளே இருக்குன்னே தெரியல. எமோட்டு இந்த இருக்கு, எமோட்டு ஈமோட் ஏதோ ஒன்று. நான் எமோட்டுன்னு சொல்லுவேன். அது சொல்லி சொல்லியே பழக்கமாயிருச்சு. எல்லோரும் எப்படி சொல்லின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்களேன், எத்தனை எமோட் வச்சுருக்கான் பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 எமோட்டச்சிருக்கோம். எல்லாமே டாப்அப் இவன்ட்டு இங்கே பாருங்கள், பறக்க விட்டு விட்டு அக்கௌண்ட்டு. இது மாதிரி அக்கௌண்ட்டு தான். சரி, மறந்துடுற அக்கௌண்ட்டை, வேறு லெவலில் இருக்குது. எஸ்டா ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கும் போதே நினச்சேன். நான் கூட ஸ்டோன் இல்லாமல் வாங்காமல் வச்சுருக்கேன். பார்த்தா எல்லாமே டாப் ஒன்று எடுத்து வச்சுருக்கான். எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு 10,000 டைமண்ட், ஒரு இதுக்கு 10,000 டைமண்ட் சுற்றிருப்போம் கன்ஃபார்மாக. சும்மாலாம் யாரும் அள்ளி தர மாட்டேன் ப்ளூ பிரிண்ட்டை. 10,000 டைமண்ட் வச்சுருப்பான். ஓகே, அவனோட ப்ரொஃபைல் பார்ப்போம் என்ன லெவல்னு. 60வது லெவல். ஏன்னா எப்பயாச தான் விளாடுவான், ஸ்டடி தான் அவனுக்கு. எப்பயாச தான் வருவான், செட்டப்பில் அடிப்பான், பிசியில் அடிப்பான். இவனோட சேனல் நேம் வந்து என்ன மேக்ஸ். ஓகே, சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன மேக்ஸ். எவ்வளோ குட்டி பையன் பார்த்துக்கோங்க. ஹாங்காங்கில் இருந்து தான் எனக்கு அக்கௌண்ட்டே கொடுத்தா பார்த்துக்கோங்க. வேறு லெவல் பிளேயர்னு சொல்லலாம். செட்டப்பில் அடிப்பான். ஓகே, ரேங்க்டு பார்ப்போம் இந்தாட்டை எத்தனை விளாண்டுருக்கான். 75 எட்ஸாட் ரேட். ஓகே கைஸ், 75 எட்ஸாட் ரேட்டு. பறக்க விட்டுருக்கான். எல்லா எலைட்டுமே போட்டிருக்கான். பேஜை பாருங்கள், 500 இந்த மாதிரி தான் வச்சுருக்கான். ஆனால் அவ்வளோதான் விளாட மாட்டான். லைஃப் டைம் பாருங்களே 2000 இது தான் இருக்கும். அதிகமாக டியோ சோலோ இந்த மாதிரி தான் விளாடுவான். ஏன்னா அவ்வளோதான் யாருமே விளாட மாட்டான். அந்த ஊர் பையங்களோடய விளாட மாட்டேன் பார்த்துக்கோங்க. நம்ம தமிழ் அவனுக்கு தெரியறதுனால நம்ம தமிழ் பசங்கிட்ட மட்டும்தான் பேசுவான். அதுவும் அவ்வளோதான் பேச மாட்டான், எங்கிட்ட மட்டும்தான் பேசுவான். விளாடவே மாட்டான், மோஸ்ட்லி விளாடவே மாட்டான். ஆனால் விளாண்டா வேறு லெவலில் விளாடுவான். அவனோட சேனல் என்ன மேக்ஸ் நடிங்க, MAGS மேக்ஸ் நடிங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. வெறும் வீடியோவாக போட்டிருக்காரு, எவ்வளோதான் வீடியோ போட்டிருக்காரு, ஆனால் சப்போர்ட்டே கிடைக்கல. நூப் தமிழா சேனல் தான் ஏன்டின்னு வச்சுருப்பார். அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நேற்று நம்ம ஆர்ஜி பிரகா, ஆர்ஜி ஹரி ஒயிட்டுக்கு வேறு லெவல் சப்போர்ட் தந்துருக்கு. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா நான் சொல்லி நீங்கள் மதித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னே சொல்லிக்கிறேன். இவருக்கு அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் தந்தினா. ஏன்னா இது ஒரு 5,000 பேர் பப்பிய, அதுலேருந்து ஒரு 2,000 பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கல. எனக்காண்டி கைஸ், எனக்காண்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்காண்டி சொல்கிறேன், கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே போய் ஹரிஸ்கார் ஃபேமிலி அடித்து செதற விடுங்க, பார்த்துக்குருவோம் நம்ம என்னென்னு. அங்கே வந்து நான் கமெண்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் பண்ணுவேன், அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே கைஸ், லவ் யூ கைஸ், பாய் 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 பாய்.